ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரவீன்குமார். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஈட் தட் ஃப்ராகோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன். நீங்க இன்னும் இந்த புக்கோட இன்ட்ரடக்ஷனோ நாலு டெக்னிக்ஸ் எப்படி தவளை சாப்பிடுறது அப்படின்றத என்ன பார்க்கலாம், கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. அது மூலியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோட் நம்பர் 5, டெக்னிக் நம்பர் 5, எப்படி வந்து தவளையை சாப்பிட போறோம் அப்படின்றது இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியும். டெக்னிக் நம்பர் 5 என்னன்னா, பிராக்டிஸ் கிரியேட்டிவ் ப்ரொக்ராஸ்டினேஷன். அதாவது ஒரு ஃபேக்ட் இருக்கு, நீங்களும் சரி நானும் சரி ஒரு நாள எல்லா விஷயத்தையும் வந்து செஞ்சு முடிக்க முடியாது, சில விஷயத்தை தள்ளி போட்டே ஆகணும். ஹை பர்ஃபார்மர்ஸ்க்கும் லோ பர்ஃபார்மர்ஸ்க்கும் இருக்க பெரிய வித்தியாசமே அதுதான், அவங்க எந்த விஷயத்தை தள்ளி போடுறாங்க அப்படின்றது. பிரைன் ட்ரேசி என்ன சொல்ல வர்றாருன்னா, சின்ன அழகான தவளையை சாப்பிடுறது விட்டுட்டு இருக்கிறதுலே பெருசான அசிங்கமான தவளையை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சின்ன ரொம்ப ஈஸியா சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் ஆனாலும் செல்லுன்றது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்றது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இருக்கிறதுலே கஷ்டமான வேலையை நான் தொடக்கத்திலேயே செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாரு பிரைன் ட்ரேசி. ரெண்டாவது பிரைன் ட்ரேசி என்ன சொல்ல வர்றாருன்னா, ப்ரையாரிட்டி போஸ்டீரியாரிட்டின்ற ரெண்டு விஷயம் சொல்றாரு. ப்ரையாரிட்டின்றது முன்னுரிமை, இப்பவே நான் வந்து ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்றதுதான் ப்ரையாரிட்டி. போஸ்டீரியாரிட்டினா இப்ப எனக்கு தேவை கிடையாது, பின்னாடி நான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் போஸ்டீரியாரிட்டி. உங்களோட ப்ரையாரிட்டி எது, போஸ்டீரியாரிட்டி எது அப்படின்றத நீங்க உட்காந்து யோசிங்க, அதை எழுதுங்க அப்படின்னு சொல்றாரு பிரைன் ட்ரேசி. உங்களோட லைஃபையும் உங்க டைமையும் எந்த அளவுக்கு தான் உங்களால கட்டுப்படுத்த முடியும்னா, நீங்க எந்த அளவுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் செய்யறதை தடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட டைமையும் உங்க லைஃபையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றாரு பிரைன் ட்ரேசி. வாரன் பஃபெட், உலகத்துல ரொம்ப பணக்காரர், அதாவது பணக்காரர் பட்டியல இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர்கிட்ட வந்து ஒரு ரிப்போர்ட்டர் என்ன கேட்கிறாரா ஒரு டைம் வந்து, உங்களோட வெற்றிக்கான ரகசியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன பதில் என்னன்னா, இது ரொம்ப சிம்பிள், நான் வந்து இந்த மொமெண்ட்ல வந்து எனக்கு எந்த விஷயம் எல்லாம் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்துக்கும் நோ சொல்வேன் அப்படின்னு சொல்றாரு. இது மூலமா பிரைன் ட்ரேசி என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க நோ சொல்ல கத்துக்கங்க. டைம் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப முக்கியமா நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நோ சொல்றது தான். ஏன்னா எந்த விஷயம் நீங்க முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ நோ சொல்றத பொலைட்டா சொல்லுங்க, அது மட்டும் இல்லாம கேட்கறவங்க ஹர்ட் ஆகிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. மூணாவதா பிரைன் ட்ரேசி என்ன சொல்றாருன்னா, நம்ம பல பேர் வந்து அன்கான்சியஸாவே ப்ரொக்ராஸ்டினேட் பண்றோம், ஏன் வந்து தள்ளி போறோம்னு தெரியாத அளவுக்கு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டு இருக்கோம், அதை எப்படி தடுக்கிறது அப்படின்றதுக்கான பிரைன் ட்ரேசி என்ன சொல்றாருன்னா, ஒரு நாளோட இறுதியில வந்து நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அந்த நாள்ல, உங்களுக்கு என்ன கடமை இருக்கு அதை நம்ம நிறைவேற்றிருப்போமா அப்படின்றது உட்காந்து ரிவ்யூ பண்ணுங்க. அது மூலியமா நீங்க உங்களோட நினைவு இல்லாம அன்கான்சியஸா தள்ளி போறத தடுப்பீங்க அப்படின்னு பிரைன் ட்ரேசி சொல்ல வராரு. இதை நீங்க ஃபாலோ பண்றது மூலியமா, அதாவது கிரியேட்டிவ் ப்ரொக்ராஸ்டினேஷன் ஃபாலோ பண்றது மூலியமா உங்க லைஃப்ல தள்ளி போடுறத தடுப்பீங்க, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பண்ணி முடிப்பீங்க. இந்த முடிவு மட்டுமே உங்களோட டைமையும் உங்க லைஃபையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம அடுத்த டெக்னிக்கையும் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அண்டில் அந்த உங்களிடமே இருந்த விடைபெறுவது உங்கள் நவீன். எஜுகேஷன் இஸ் ஃபார் செல்ஃப் எஜுகேஷன். சூப்பர், தேங்க்யூ.